வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா, சிறு வயது உடல் பருமனுக்கும் வீடியோ கேம் விளையாடுறது இதுக்கும் எதாவது ரொம்ப சம்மந்தம் உண்டா? கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ அந்த சிறு குழந்தைங்களாம் வீடியோ கேம் விளையாடுறது இல்லை செல்ஃபோன் இது பண்ணுறது இதெல்லாமே வந்து கண்டிப்பாக வெயிட் போடணும்னு. இதை எப்படி பார்க்கணும்னா, வெயிட் போடுறதுன்னு ஒன்று பார்க்கணும், அதுக்கு பின்னால் கொஞ்சம் சின்ன சில விஷயங்களையும் பார்க்கணும். முதல்ல வீடியோ கேம்லே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து நமக்கு வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி. ஃபஸ்ட்டு இது வந்து அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய ஆளுகளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியாலலாம் இருக்கிற ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் இருக்கிற ஒரு அடிக்ஷன் மாதிரி, இது ஒரு அடிக்ஷன். ஸோ இது அடிக்ஷன் ஹேபிட். ஸோ இந்த அடிக்ஷன் கண்டிப்பாக மற்ற சைட் எஃபெக்ட்ஸும் கொடுக்கும். வெயிட் போடுறது ஒரு பக்கம், மற்ற சைட் எஃபெக்ட்டையும் கொடுக்கும். எப்படின்னா, இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு தூக்கம் கம்மியாகலாம், சரியான தூக்கம் இருக்காது, ரெஸ்ட்லெஸ் ஸ்லீப் அப்படிம்பாங்க சிறு குழந்தைங்களுக்கு, அதுமே இருக்கும். அடுத்தது கார்டியோ மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அவங்களுக்கு வந்து இதனால சரி ஓடி ஆடி விளையாடாதனால உட்காந்தே இருப்பாங்க. யூஸ்வலாக நம்ம வீடியோ கேம்னா என்ன பண்ணோம், உட்காந்தே ஒரு இடத்துல இருப்பாங்க, ஒரு கன்சோல் இருக்கும், அதை வச்சு அப்படி அவ்வளோதான் அவங்களோட மூமெண்ட்டே, இந்த விரல் மட்டும்தான் மூமெண்ட்டு, அப்படியே ஒரு ஃபிக்ஸட் ஒரே இடத்துல பிரைட் லைட்டு ஒரு மானிட்டர் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக அவங்களோட கார்டியோ மெட்டபாலிக் சிண்ட்ரோம் சொல்கிற ஹார்ட்டுக்கும் நல்லது கிடையாது, பிரெயினுக்கும் நல்லது கிடையாது, கண்ணுக்கும் நல்லது கிடையாது. இது தவிர வெளியே விளாடுறதா இருந்தால் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சன்லைட் சூரிய ஒளி இருக்கும், ஃப்ரெஷ் ஏர் இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ இதுவும் பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். பட் இதெல்லாம் வந்து சில ரிசர்ச்சில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சில ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, வீடியோ கேம் விளையாடும் போது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட் போடுறதில்லை அப்படிங்கிற மாதிரி தெரியும். அது அப்படி கிடையாது. எப்படின்னா, குழந்தைங்க வந்து வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க, சிறு குழந்தைங்களாம் வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ என்னென்னா அவங்க சாப்பிட்டாலும் அந்த வளர்ச்சி இருக்கும்போது அது பெருசாக ஒபிசிட்டின்னு வெளியே தெரியாது. பட் ஆனால் கண்டிப்பாக அது வெயிட் போடும், கண்டிப்பாக அது வந்து வெயிட் போடும். பார்த்தீங்களா, வீடியோ கேம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு செடென்ட்ரியாக இருக்குது, ஆக்டிவாக இருக்குது. சில வீடியோ கேம்லாம் ரொம்ப ஆக்டிவாக கைகள் அசைக்கிற மாதிரிலாம் இருக்கும், அதை மாதிரி விளையாண்டால் கூட பரவாயில்ல. பட் ஆனால் இதில் வந்து உட்காந்தே மானிட்டர் மட்டும் பார்த்துக்கிட்டே, பிரைட்டாக அவ்வளோ மானிட்டர் பார்த்துட்டே இருக்கிறது வெயிட் போட தான் செய்யும். அது மட்டும் இல்லை, இந்த அடிக்ஷன் அடல்ட்டாக ஒரு டீனேஜ் ஆகி அடல்ட் ஒரு 20-30 வயசு ஆகும்போது இதே பழக்கம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அப்போவாது வெயிட் போட்டு தான் ஆகும். சைல்டுஹுட்டில் சிறு வயதில் வெயிட் போடுறது ஒரு பாட்டு, ரெண்டாவது சப்போஸ் அதில் வந்து அவங்க வளர்ச்சினால வெயிட் போடாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வளர்ச்சி முடிஞ்ச பிறகு ஒரு 25 வயசுக்கு மேலே கண்டிப்பாக வெயிட் போடும். அது மட்டும் இல்லை, அந்த தூக்கம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னாலே சொல்லியிருக்கோம், ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் வெயிட் போடுறதுக்கு காரணம் சரியான டைமில் சரியான அளவு அந்த பிச் டார்க் கண்ணு நல்லா இது நல்லா இருட்டாக இருக்கிற டைம் தூங்காததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேமிங்னாலேயோ இல்லை வீடியோ செல்ஃபோனில் விளையாடுறது எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை அடல்ட்டில் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் அது மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால இந்த நைட்டு தூக்கம் குறைய 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 நெக் அடுத்த நாள் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி, ஒரு அஜிடேட்டட் இது மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இதெல்லாமே வரும். அதனால் கண்டிப்பாக இது மாதிரி வீடியோ கேம் விளையாடுறது, கேமிங் அப்படின்னா வெளியே போய் விளையாடுறது அந்த வயசுக்கு, அதாவது யாராக இருந்தாலும் ஒரு 25 வயசு வரைக்கும் வெளியே போய் தான் விளையாடணும். இப்போ ஏதோ உள்ள வீட்டிலேருந்து உட்காந்து சூரிய ஒளியே இல்லாமல் அந்த ஒரு ஏசி ரூமில் காற்று ஃப்ரெஷ் ஏர் இல்லாமல் அப்படியே உட்காந்து, ப்ளஸ் அதை விளையாடும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கும் கோக்கு இல்லைனா சிப்ஸு அது மாதிரி ஜங்க் ஃபுட் சொல்கிற அந்த நொறுக்கு தீனி இதெல்லாம் சாப்பிட்ருக்குறது கண்டிப்பாக வெயிட் போடலாம் செய்யும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு அடிக்ஷன், அதாவது நமக்கு வந்து சந்தோஷம்னு ஒன்று இருக்குது, ஒரு நிம்மதினு ஒன்று இருக்குன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது கண்டிப்பாக அது நிம்மதியை அது குறைக்க தான் செய்யும். இது வந்து உங்களுக்கு நல்லா சொல்லுவோம், டோபமைன் செரட்டோனின் அந்த ஹார்மோன் சேஞ்சஸும் இதில் கண்டிப்பாக ப்ளே இருக்கனால சிறு குழந்தைங்களுக்கு வீடியோ கேமிங் கொஞ்ச நேரம் விளையாடலாம், அதாவது ஒரு பீரியட் அப்படின்னு ஒரு 15-30 மினிட்ஸ் விளையாடுறோம், தட் இஸ் ஓகே அப்படிங்கலாம். பட் அதையே ஒரு அடிக்ஷன் மாதிரி விளையாடுறது சரியானது தீர்வு. ஒரு உடல் பருமனுக்கு தான் அது இதாகும். நாட் ஓன்லி உடல் பருமன், இந்த மனச்சோர்வு சரியாக தூக்கம் அதாவது ஸ்கூலில் அட்டென்ஷன் ஒரு கிளாஸில் படிக்காமல் இருக்கிறது இதுக்கெல்லாமே அது ஒரு காரணம். வணக்கம்.